கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை நோக்கி வருகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். நாம் கர்த்தர் நிமித்தம் வரும் பாடுகளாக இருந்தாலும் இயற்கையாக வரும் இடர்களாக இருந்தாலும் அவற்றை கண்டு பயந்து ஓடுவதுதான் தவறு. எதிர்கொண்டு கர்த்தர் நிமித்தம் அதை மேற்கொள்வதுதான் வெற்றி. ஒரு போதகர் சொல்லுகின்றார், குறிப்பிட்ட இடத்திலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்ப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அல்லவா கட்டளையிட்டார், எனவே அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அதிலே இறங்க வேண்டும். எனக்கு பதிலாக வேறொரு ஊழியக்காரை அனுப்பினா ஜூனியர்களை அனுப்பி அந்த இடத்திலே சுவிசேஷ பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி தப்பி ஓடுவதுதான் தவறு. எந்த ஒரு வேலையும் அதிலே நாம் மேற்கொள்ளும் கஷ்டங்களின் அடிப்படையில் தான் மதிப்பு பெறுகிறது. லகுவான வேலையாக இருந்து ஒரு பாடும் இல்லை என்றால் இவன் செய்தது ஒரு சாதாரண வேலை. ஆனால் பாடுகளை எதிர்கொண்டு அவற்றுக்கு மத்தியிலே வெற்றி வீரராய் விளங்கும் போதுதான் அதிக வெகுமதி கொடுக்கப்படுகிறது. கட்டளை பணியும் அப்படித்தான். பவுலும் சொல்கிறார், இரவும் பகலும் பிரயாசப்பட்டேன். ஆம், அவருடைய பணியின் முக்கியத்துவம் என்ன? அவர் எவ்வளவாய் பிரயாசப்பட்டாரோ அவ்வளவாய் பலனடைவார். ஒவ்வொரு பாடலோடும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை மூழ்கி போக விடமாட்டார். நாம் இரக்கம் பெற்றிருக்கிறபடினால் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நம்முடைய நெருக்கங்களில் எல்லாம் அவரும் நெருக்கப்படுகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்மை தொட முடியாது. எனவே இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் தேவனுடைய அனுமதிப்படிதான் நமக்கு நேரிடுகிறது. இந்த பாடுகள் கடந்து போகும். அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் என்று விளங்கப்படின பின்பு கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமடைந்த ஜீவக்கிரீடம் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது. இந்த சிந்தனைகளோடு பாடுகளை நாம் எதிர்கொண்டோம் என்றால் நாம் நித்திய மகிமையிலே அதிக வெகுமானங்களை சம்பாதித்துக் கொள்வோம். எழுக்குரிய 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்கா பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் பாடுகளுக்கு மத்தியிலே நாம் கடந்து செல்லும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவகுமாரன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கோதுமையை சுழகினால் புடைப்பது போல சாத்தானுகளை புடைப்பதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் முடிந்து விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருவென்றே தேவகுமாரன் சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு சகலத்தை முறியடிக்கும் முடியாக அதை உறுதிப்படுத்தும் முடியாக தேவகுமாரன் வேண்டிக் கொள்ளுகிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே அவர் மீது ஆழமாய் நம்பிக்கையை வைப்போம். பாடலை கடந்து செல்லும் போது நாம் தனித்து விடப்படவில்லை, தேவகுமாரனோடு நாம் இருக்கிறோம். 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் எது வந்தாலும் தீமையானவர்களின் முடிவு தீமை அல்ல, அது சோதனையாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.